நிவாரண நிதி முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. பணம் பரிசு விநியோகித்தால் தேர்தல் ரத்து செய்யப்படும், தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். நகர பகுதியில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவதற்கு திட்டம் தீட்டிய வாலிபர்கள் காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை. மக்கள் உரிமை கூட்டமைப்பினர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். நிவாரண நிதி முறைகேடு குறித்த விசாரணைக்கு தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். இதுகுறித்து முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் பேரிடர் மேலாண்மைத்துறை மூலமாக சுனாமியின் பொழுது பாதிக்கப்பட்ட கட்டிடங்கள் வீடுகளுக்கு கிராமம் மற்றும் நகர்ப்பகுதிகளில் மின்சாரத்துறை மூலம் மின்சார பணிகளுக்கு என சுமார் 744 கோடி ரூபாய் உலக வங்கியில் இருந்து பெறுவதற்கு கோப்புகள் அனுப்பப்பட்டது. உலக வங்கி ஒப்புதலுடன் திட்டங்கள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும், சின்ன வீராம்பட்டினம், நல்லபாடு, புதுக்குப்பம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு கட்ட நிதி வழங்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் நகராட்சி மேரி கட்டிடம் கட்டுவதற்கு உலக வங்கி நிதி அளித்திருந்த நிலையில் மத்திய அரசின் நிதியிலிருந்து எதுவும் செயல்படவில்லை என்று முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். மேலும் முதலமைச்சர் நிதி வழங்கியதில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் விசாரணைக்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். மேலும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சரிடம் பாரதி பஞ்சாலை கடனாக பெற்ற 30 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும், புதுச்சேரியில் உள்ள அனைத்து பஞ்சாலைகளையும் மீண்டும் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். நானும் மாண்புமிகு முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் அவர்களும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து இன்று மாலை அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் கலந்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறோம். எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. துணைநிலை ஆளுநர் விரும்பினால் அவர்களும் அந்த விழாவுக்கு வரலாம். ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்து அந்த விழாவை நிறுத்த வேண்டும் என்று சொல்வது, அதை மத்திய உள்துறைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்வதெல்லாம் காலதாமதம் ஏற்படுத்தி இந்த தேர்தல் வருகின்ற நேரத்தில் திறப்பு விழாவை நிறுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அவர் செயல்பட்டிருக்கிறார். தமிழகம் புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரோரா செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், தலைமை செயலர், காவல்துறை தலைவர் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும், மாநிலத்தில் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 84.8% வாக்குகளும் மக்களவைத் தேர்தலில் 81% வாக்குகளும் பதிவானதாகவும், இவை எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தல் நடத்ததாகவும் கூறினார். மேலும் அரசியல் கட்சி தலைவர்கள், புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் விவகாரம், தமிழகம் புதுச்சேரிக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது, வெளிநாட்டு இந்தியர்களுக்கு ஆன்லைனில் வாக்குரிமை தருவது, வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளை சரி செய்வது ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டம் 239(a)(1)ன்படி புதுச்சேரி சட்டப்பேரவை அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களால் தேர்வான 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர மத்திய அரசு 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்கலாம் என்ற விதிமுறை உள்ளதாக கூறினார். அதன்படி நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிப்பது, வாக்களிப்பது விவகாரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் மத்திய அரசு நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்கலாம் என உறுதி செய்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் தற்போது மது விலையில் மாற்றமில்லை என்பதால் அண்டை மாவட்டங்களுக்கு புதுச்சேரியிலிருந்து மது மற்றும் சாராயம் கடத்தப்படுவதை தடுக்க கிடங்குகளில் மது வகைகள், இலவச பொருட்கள், வேட்டி, சேலை, பரிசு பொருட்கள் ஆகியவை பதுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதற்காக கலால்துறை, மத்திய அமலாக்கத்துறை மற்றும் இது தொடர்பான துறை அதிகாரிகளுடன் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் பணம் பரிசு பொருள் தந்ததற்கு தமிழகத்தில் தேர்தல் நிறுத்தப்பட்டதைப் போல பணம் பரிசு பொருள் விநியோகத்தை தடுக்க கடும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்று கூறினார். மேலும் வேட்பாளர் செலவு தொகை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 22 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரோரா கூறினார்.
நகர பகுதியில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவதற்காக திட்டம் திட்டி பதுங்கியிருந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மறைமலடிகள் சாலையில் உள்ள தனியார் பெட்ரோல் நிலையத்தின் பின்புறம் சந்தேகத்திற்கு உட்படும்படியாக வாலிபர்கள் சுற்றி வருவதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்றபொழுது அங்கு பதுங்கியிருந்த 7 நபர்களை 4 நபர்களை மட்டுமே கைது செய்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஆட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அருள், அஜித், செந்தில்குமார், பவித்ரன் என்பதும் பெட்ரோல் நிலையத்திற்கு வரும் நபர்கள் மற்றும் அவ்வழியாக செல்பவர்களிடம் கொள்ளையடிக்க சதித்திட்டம் தீட்டியிருப்பதும் தெரியவந்தது. மேலும் பிடிபட்ட வாலிபர்களிடமிருந்து கத்தி, உருட்டுக்கட்டை, மோட்டார் சைக்கிள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தப்பியோடிய பாலாஜி, ஆனந்த், மணிகண்டன் ஆகிய 3 நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். வில்லையனூர் பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து மக்கள் உரிமை கூட்டமைப்பினர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லையனூர் பெருமாள்புரத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக 20 மேற்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான இடத்தில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2011 வருடம் இவர்கள் வசிக்கும் இடத்திற்கு பட்டா வழங்குவதற்காக நில அளவை துறைக்கு மாற்றித்தருமாறு வெள்ளியனூர் கொம்யூன் ஆணையருக்கு நில அளவை இயக்குநர் கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் ஆணையர் எவ்வித பதிலும் அளிக்காமல் இருந்துள்ளார். இதனால் அப்பகுதி மக்கள் ஆணையரை நேரடியாக சந்தித்து தங்கள் இடத்திற்கு பட்டா வழங்க தடையில்லா சான்றிதழை நில அளவை துறைக்கு அனுப்ப பலமுறை கோரிக்கையிட்டனர். ஆனால் ஆணையர் சான்றிதழ் வழங்காததால் ஆணையரை கண்டித்து அப்பகுதி பழங்குடி மக்கள் மற்றும் புதுச்சேரி மக்கள் உரிமை கூட்டமைப்பினர் சுமார் 100 மேற்பட்டோர் ஊர்வலமாக வெள்ளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட கையில் பதாகைகளை ஏந்தியபடி ஆணையருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அப்பொழுது காவல்துறையினர் அமைத்த தடுப்புகளை மீறி அவர்கள் உள்ளே செல்ல முயன்றதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். புதுச்சேரியில் பிப்ரவரி 12 தேதி நிலவரப்படி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 19. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 39,416. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை யாரும் இல்லை. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 656. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 14. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 2. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் புதிதாக யாரும் இல்லை. மாகே பாதிக்கப்பட்ட நபர்கள் 3. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 31. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 38,476. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 284. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 2,231. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 6,1,600 நபர்கள். மாநிலத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அளித்துள்ளது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என தலைமை தேர்தல் ஆணையரிடம் அரசியல் கட்சியினர் பரபரப்பு புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள தலைமை தேர்தல் ஆணையருடன் மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் கூறுகையில் மாநில அந்தஸ்திற்காக தேர்தலை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வந்த நிலையில் மாநில வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் காங்கிரஸ் அரசும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக கூறினார். தொடர்ந்து அரசின் பரிந்துரை இல்லாமல் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வாக்குரிமையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக் கொள்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறினார். அரசாங்கத்தின் சிபாரிசு இல்லாமல் 3 நபர்களை ஓட்டளிக்க அதிகாரம் உள்ள நாமினேட் எம்எல்ஏயாக நியமிக்கிறீர்கள். அந்த மாதிரி செய்கின்ற போது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது நியாயமற்றது. நீங்கள் இதை பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா நீங்கள் தான் தேர்தல் நடத்தி எம்எல்ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. எங்கேயுமே இந்திய அரசியல் சாசனத்தில் நாமினேட் எம்எல்ஏகளுக்கு
அதிகாரம் இருப்பதாக, ஓட்டலுக்கு அதிகாரம் இருப்பதாக சட்டம் இல்லை. மேலும் திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் எஸ்பி சிவகுமார் கூறுகையில், பொதுச்சேரிகள் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரம் வழங்குவது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கியுள்ளதாகவும், மேலும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கும் அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லாத நிலையில் புதுச்சேரியில் அதை செயல்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். அவரிடத்தில் சொன்னது என்னவென்றால், முதற்கட்டமாக புதுவை மாநிலத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அந்த அரசு தேர்தல் கமிஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. அதில் 16 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள், எதிர்த்தரப்பில் 14 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுநாளே 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்களின் அதே அதிகாரத்துடன் வந்து அமர்ந்து, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, நாங்கள் தான் ஆள வேண்டும் என்று சொன்னால் கொடுத்து விட்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை புதுவையில் இருக்கின்றது. தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம் கூறுகையில், பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பல மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் அந்த பதவியை நிரப்பப்படவில்லை என்றும், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நியமன சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் இறந்த 14வது ஆண்டிலேயே மற்றொருவரை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதுச்சேரியில் 8 வயது நிரம்பிய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வாலிபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி மாநில நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த முகமது உசேன் 8 வயது நிரம்பிய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடந்த 2017 சிறுமியின் தாயார் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தார். இந்த புகாரினை அடுத்து காவல்துறையினர் முகமது உசேன் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். வழக்கின் மீதான விசாரணை புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் வழக்கிற்கான தீர்ப்பு தற்போது வெளியிடப்பட்டது. தீர்ப்பில் முகமது உசேன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதால் 10 ஆண்டு சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தனபால் தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வழங்க வேண்டும் என்று அரசிற்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். காந்தி வீதி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற நிலா தீபத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபையின் 17வது அபிராமி அந்தாதி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சை ஆண்ட சரபுஜி மன்னன் கடலில் நீராடி கடவுர் நாதனை தரிசிப்பதற்காக அடியோர்கள் புடைசூழ அரசிற்கே உரிய 6 வாரத்துடன் கோவிலுக்கு வந்தபொழுது அரசரை கண்டுகொள்ளாத அபிராமி பட்டனாரை பார்த்து தாங்கள் யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பஞ்சாங்கம் படினம் செய்பவர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய திதி யாது என்ற கேள்விக்கு, தை அமாவாசை நாளன்று பட்டர் அம்பாளின் ஒளிவீசும் முகத்தை கண்டபின் பரவசத்தில் பௌர்ணமி என்று கூறியுள்ளார். அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் தை அமாவாசை தினத்தன்று சிவன் கோவில்களில் நிலாதீபம் காட்டப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி காந்தி வீதி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் காசி விசாலாட்சி சன்னதியில் நிலாதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து நிலாதீபத்தை கண்டனர். தேசிய சுகாதார இயக்கக ஊழியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர்ந்து 5வது நாளாக துறை இயக்குநர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தேசிய சுகாதார இயக்கக ஊழியர்கள் பணியை புறக்கணித்து துறை இயக்குநர் அலுவலகத்தில் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுகாதாரத்துறை மற்றும் சுகாதார இயக்கக நிர்வாகத்தின் அலட்சிய போக்கினை கண்டித்து கோரிக்கை முழக்க போராட்டமும் நடைபெற்றது. சுகாதார இயக்கத்தில் பணிபுரியும் கிராமப்புற செவிலியர்கள், மருந்தாளர்கள், லேப் டெக்னீஷியன்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் உட்பட அனைத்து பிரிவு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போராட்டத்தில் முதலமைச்சர் அறிவித்த இடைக்கால நிவாரணம் ரூபாய் 10,000 முன்தேதியிட்டு வழங்க வேண்டும், தலைநகர் டெல்லியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், சுகாதாரத்துறை காலி பணியிடங்களை பல ஆண்டுகளாக பணிபுரியும் சுகாதார இயக்க ஊழியர்களை கொண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாரதிய ஜனதா உடனான கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி உறுதியாக உள்ளார். புதுச்சேரியில் ஜனவரி 31 நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி பொதுக்கூட்டத்தில் தேசிய தலைவர் JP நட்டா மாநிலத்தில் 23 தொகுதிகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருந்தார். இது கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது.
மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி 18 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஆனால் 15 தொகுதிகளை மட்டுமே வழங்க முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் மீதமுள்ள 15 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் போட்டியிடுவதாக திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவுடன் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயத்தை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி முதலமைச்சர் பதவி வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள நிலையில் இரண்டு நபர்களை முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரிய மார்க்கெட் பகுதியில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட மணிக்கூண்டை முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசமானது பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்தபொழுதே மாநிலத்தில் பெரிய மார்க்கெட் பகுதி, முத்தியால்பேட்டை மற்றும் சின்னக்கடை ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் மணி பார்ப்பதற்கு வசதியாக மணிக்கூண்டுகளை ஏற்படுத்தினர். அந்த வகையில் பிரெஞ்சு காலத்திலிருந்தே தற்பொழுது வரை இந்த பகுதிகளில் மணிக்கூண்டானது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மேலும் முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மணிக்கூண்டானது புதுப்பிக்கப்பட்டு ஒவ்வொரு மணியோசைக்கும் ஒரு திருக்குறள் சொல்லப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள மணிக்கூண்டை நகராட்சி ஊழியர்கள் புதுப்பித்தனர். மேலும் மக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் கொண்டுவரப்பட்டது. அந்த வகையில் முதலமைச்சர் நாராயணசாமி புதுப்பிக்கப்பட்ட மணிக்கூண்டை திறந்து வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா, நகராட்சி ஆணையர் மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் பெரிய மார்க்கெட் பகுதியில் ஒலிக்கும் மணியானது சங்குடன் இணைக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு ஒரு மணி அடிக்கும் பொழுதும் சங்கும் சேர்ந்து ஒலிக்கும். மேலும் இந்த ஒளியானது 3 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும் என்பதால் தற்போது பெரிய மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள மணிக்கூண்டு பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பணிவுடைய திருச்சுலனாவல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற புதுச்சேரிக்கு வருகை புரிந்த தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தலை வைக்க வேண்டும் என்று மாநில கட்சித் தலைவர்கள் கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தல் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரோரா தலைமையிலான குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி சிலை அருகில் உள்ள தனியார் உணவகத்தில் மாநில அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். ஆலோசனையில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்று கட்சிகளின் சார்பில் கோரிக்கை மனுக்களை வழங்கி ஆலோசனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அனைத்து கட்சியினரும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையரிடம் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு பொது மருத்துவமனை ஊழியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக சென்றனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தொகுப்புதிய மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் தேசிய சுகாதார இயக்கக ஊழியர்கள், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க ஊழியர்கள் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்டமாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மாநில அரசு தீர்வு காணாததை கண்டித்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஊழியர்களின் போராட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் லட்சுமி நாராயணன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து மாநில அரசின் நிதிநிலையை குறித்து கூறினார். மேலும் ஊழியர்களுக்கு 10,000 ஊதிய உயர்வு வழங்க அரசு முன்வந்ததாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்ற நிலையில் மாநில அரசு அறிவித்த 33% பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வை கலங்காததை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஆகியோரின் முன்னிலையில் கம்பன் கலையரங்கில் இருந்து அண்ணா சாலை நேருவீதி வழியாக தலைமை செயலகம் நோக்கி பேரணி நடைபெற்றது. பேரணியில் கூட்டு போராட்டக் குழுவினர் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுச்சேரியில் தனியார் தொலைக்காட்சிகள் முதலிடம் வகிக்கும் நம்ம ஊரு சேனல் AMNTV யூடியூபில் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியில் இயங்கி வரும் முதன்மை சேனலான AMNTV கேபிள் நெட்வொர்க் தற்போது வெற்றிகரமாக 20ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதற்கு காரணமான நேயர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் மக்களுக்கு மாநிலத்தில் நிகழும் நிகழ்வுகள் அனைத்தும் உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிவிக்கும் வகையில் கடந்த 2020ஆம் வருடம்
பிப்ரவரி 12ஆம் தேதி AMNTV யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் உலகையே உலுக்கிய COVID-19 இந்தியாவிலும் தன் ஆதிக்கத்தை செலுத்த துவங்கியது. இந்நிலையில் படிப்படியாக நோய் தொற்று அதிகரித்து புதுச்சேரியிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த துவங்கிய பொழுது நாடு முழுவதும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இச்சூழலில் மக்கள் அன்றாடம் நிகழும் நிகழ்வுகள் மற்றும் நோய் தொற்றின் தாக்கம், அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவை உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டது. நமது யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டு வந்து அடியெடுத்து வைக்கிறது. அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த யூடியூப் சேனலில் நான் என்னென்னலாம் பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப் சேனலில் வர பிற்பகல் நியூஸாக இருக்கட்டும், இரவுகள் நியூஸாக இருக்கட்டும், உடனே உடனே அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் நான் வீட்டில் இருந்து தான் நான் நியூஸை பார்க்கணும் அப்படின்றது எனக்கு கிடையாது. பொது நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்ச்சிகள், பல விஷயங்கள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நியூஸில், AMNTV நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ AMNTV வந்து அவங்க யூடியூப் சேனலில் வந்து அவங்க அப்லோட் பண்ணதுனால நமக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். நம்ம எங்கே போனால், இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், இப்போ கிளம்பிட்டுருக்கேன், இப்போ பிற்பகல் நியூஸை வந்து நான் உடனே நான் மதியம் நான் பார்ப்பேன். அது மாதிரி வந்து நியூஸை நான் பார்க்குறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எப்படி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதே போல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா உடனுக்குடன் நியூஸை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வர பல விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பண்ண மாதிரி நீங்களும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வர ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்களும் பயன்படுங்க. என்ன மாதிரி வெல்கம் யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நான் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் மத்திய மாநில அரசின் அறிவிப்புகள், மாநிலத்தில் நிகழும் முக்கிய சம்பவங்களும் தொகுப்புகளாக மக்களுக்கு ஒளிபரப்பப்பட்டது. மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் சிறப்பு நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பப்பட்டதைத் தொடர்ந்து அரசியல் நிலவரங்கள் போன்றவையும், நிவர் புரவி மற்றும் மழையின் தாக்கத்தால் மக்களின் நிலை, அரசின் சலுகைகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவையும் பொதுமக்களுக்கு ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் AMNTV யூடியூப் சேனல் புதுச்சேரி மாநில மக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் உள்ள புதுச்சேரி மக்களும் என பலரும் பார்த்த வண்ணம் உள்ளனர். கடந்த ஓராண்டில் சுமார் 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் 57,000+ அதிகமான பார்வையாளர்களுடன் தொடர்ந்து மாநிலத்தில் முதன்மை சேனலாக திகழ்கிறது. என்ன தெரியப்படுத்துறேனாக்கா, இந்த AMN யூடியூப் சேனல் வந்து முதல் வருஷம் முடிஞ்சு இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இதுக்கு வந்து முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த AMN யூடியூப் சேனல் வந்து மக்களுக்கு, குறிப்பாக பார்க்க அனைத்து தரப்பு மக்களும் சரியில்லை, புதுச்சேரி மக்களுக்கு செய்திகளை வந்து உடனே தெரிவிக்கிறாங்க. அது அரசு விழாவாக இருக்கட்டும், அரசு சம்மந்தமாக இருக்கட்டும், பொதுமக்கள் குறையாக இருக்கட்டும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, உடனே உடனே யூடியூப்பில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கனாக்கா உடனே உடனே தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த சேனல் வந்து வளர மேலும் மேலும் வாழ்த்துக்கிறோம். இந்நிலையில் எங்களுடைய சேனலானது 1ஆம் ஆண்டை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதற்கு முக்கிய காரணமான பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் மேலும் ஆதரவு தர வேண்டும் என AMNTV கேபிள் நெட்வொர்க் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். புதுச்சேரியில் AMNTV-யின் சார்பாக யூடியூப் சேனல் ஒன்று உருவாக்கப்பட்டு ஓராண்டுகள் முடிந்து 2ஆம் ஆண்டுகள் தொடக்கப்பட்டு அதில் அரசியல் நிகழ்வுகள், சமூக ஊடகங்கள் அனைத்தும் வெறு ஈஸியாக கைபேசியில் உடனுக்குடன் அந்த செய்தியை தெரிந்து கொண்டு கொள்ளலாம். மேலும் இருக்க புதுச்சேரியில் உள்ள 10 லட்சம் மக்களும் கைபேசியில் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு நாம் மேன்மேலும் இந்த யூடியூப் சேனல், AMNTV யூடியூப் சேனல் மேன்மேலும் வளர நாம் கைபேசியில் யூடியூப் சேனலை பயன்படுத்திக் கொள்வோமாக என்று கூறி, என்னுடைய பெயர் எம் வீரமணி. பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் குண்டம் கொடியேற்று திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொங்கு செல்வம் சவுந்தி விளையாடும் கொங்கு தேசமம் தமிழகத்தின் தென்பகுதியில் ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன், வடபாகத்தில் பண்ணாரி அருள்மிகு மாரியம்மனும் எழுந்தருளி உள்ளனர். இங்கு ஆண்டிற்கு ஒருமுறை தை மாத அமாவாசை என்று கொடியேற்றத்துடன் மாசாணியம்மன் குண்டம் திருவிழா மிக விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் 15 நாட்கள் நடைபெறும் விழாவில் சுற்று வட்டாரம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை புரியர்.
கொடியேற்றத்தை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார புஷ்பாஞ்சலி பூஜைகள் உள்ளிட்டவை நடைபெறும். தொடர்ந்து விழாவின் 12ஆம் நாள் மயான பூஜையுடன் சகி பூஜைகளும் நடைபெறும். 14ஆம் நாள் மாலை திருத்தேர் திருவீதி உலாவை தொடர்ந்து இரவு 10 மணி அளவில் குண்டம் மைதானத்தில் பூ வார்க்கப்பட்டு நிறைவு நாளான 15ஆம் நாள் குண்டம் விழா மிக சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் மாசாணி அம்மன் கோவில் குண்டம் கொடியேற்று விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தலைமை அஞ்சலகத்தில் சிறப்பு ஆதார் முகாம் 2 நாட்கள் நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களிலும் ஆதார் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக புதுச்சேரி அஞ்சலகங்களின் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தலைமை அஞ்சலகத்தில் சிறப்பு ஆதார் முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு ஆதார் முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான சேவையை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வகையில் இந்த முகாம்களில் ஆதார் பதிவு செய்தல், புதுப்பித்தல் மற்றும் திருத்தங்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், பொதுமக்கள் தங்களின் ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், இந்த ஆவணங்கள் கணினி மூலம் பதிவேற்றம் செய்த பின் மீண்டும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுவிடும் எனவும் கூறினார். அந்த வகையில் தலைமை அஞ்சலகம் அருகில் நடைபெறும் இச்சிறப்பு சேவை முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான சேவைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய சுகாதார இயக்கக ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பிப்ரவரி 15ஆம் தேதி துறை அலுவலக வாயில் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஒருங்கிணைந்த சுகாதார ஊழியர் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த சுகாதார ஊழியர்கள் சங்க கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் அமைப்பாளர்கள் அன்புச்செல்வன், கலைச்செல்வன் ஆகியோர் தலைமையிலும் துணை அமைப்பாளர்கள் ஜானகி, பாக்கியவதி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. கூட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சுகாதாரத்துறை அலுவலகத்தில் பணி புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தேசிய சுகாதார இயக்கக ஊழியர்கள் கூட்டமைப்பிற்கு ஆதரவு தருவது என தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து ஊழியர்களையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த சுகாதார ஊழியர்கள் கூட்ட போராட்ட குழு சார்பில் பிப்ரவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 2 மணி நேர பணி வெளிநடப்பு செய்து துறை இயக்குநர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் இணை சங்க பொருளாளர்கள் சாந்தி, சஹிரா பானு, ராதா, ஹுமாயூன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநிலத்தில் பழமை வாய்ந்த நகராட்சி மேரி கட்டிட திறப்பு விழாவில் மத்திய அரசு பிரதிநிதிகளை அழைக்காததால் விழாவினை தள்ளி வைக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் வெளியிட்டுள்ள வாட்ஸ்அப் பதிவில், புதுச்சேரி நகராட்சி மேரி கட்டிட திறப்பு விழாவானது 100% மத்திய அரசு நிதியிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழில் பெயர் இடம்பெறாதது குறித்து திட்ட இயக்குநர் அருணிடம் விளக்கம் கேட்டு தலைமை செயலர் அஸ்வினிகுமார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அரசு துறைகளுக்கு துணைநிலை ஆளுநர் பிறப்பித்துள்ள உத்தரவில், மத்திய அரசின் கரையோர பேரிடர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 14 கோடி ரூபாய் செலவில் நகராட்சி மேரி கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளதாகவும், மத்திய அரசு 244 கோடி ரூபாய் கடனையும் கரையோர பேரிடர் பாதுகாப்பு திட்டத்திற்கு வழங்கியுள்ள நிலையில் கட்டிட திறப்பு விழாவிற்கு மத்திய அரசு பிரமுகர்களை அழைத்திருக்க வேண்டும் என்றும், தொடர்புடைய அமைச்சகத்திடம் விழாவிற்கான தேதியை தலைமை செயலர் உறுதி செய்ய வேண்டும் என்பதால் பிப்ரவரி 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திறப்பு விழா காணவிருந்த மேரி கட்டிடம் திறப்பு விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், எதிர்வரும் காலத்தில் மத்திய அரசால் தரப்பட்ட திட்டங்கள் பணிகளை மத்திய அரசின் பிரதிநிதிகளை அழைக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நெட்டப்பாக்கம் அடுத்த தமிழக பகுதியான மண்டகப்பட்டு பகுதியில் விவசாயிகள் அதிக அளவில் நிலக்கடலையை பயிர் செய்துள்ளனர். நெட்டப்பாக்கம் அடுத்த தமிழக பகுதியான மண்டகப்பட்டு பகுதியில் நிலக்கடலையை விவசாயிகள் அதிக அளவில் பயிர் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் சமையல் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருவதால் இதனை போக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் அதிக அளவில் நிலக்கடலை பயிர் செய்ய வேண்டும். மேலும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை விட நிலக்கடலை எண்ணெய் உடல் நலத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது என்று மருத்துவர்களும் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் அதிக அளவில் நிலக்கடலைகளை பயிர் செய்ய முன்வைந்துள்ளனர். அந்த வகையில் தமிழக பகுதியான கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் நிலக்கடலையை தற்போது பயிர் செய்துள்ளனர். மேலும் பொதுமக்களும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களை விடுத்து மரசக்கு எண்ணெய்கள் மீது அவர்களின் பார்வை திரும்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மின் கட்டண நிலுவைத் தொகை வைத்திருப்பவர்களின் இணைப்பு துண்டிக்கப்படும் என மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் ஸ்ரீதர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா பரவல் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மின் கட்டண வசூலில் தேக்க நிலை ஏற்பட்டிருந்ததாகவும், மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கு நிறுவனங்களுக்கு பெருந்தொகை செலுத்த வேண்டிய நெருக்கடியில் புதுச்சேரி மின்துறை உள்ளதாக கூறினார்.
தொடர்ந்து மின் நுகர்வோர்கள் மின்சார கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் நெருக்கடியிலிருந்து மின்துறை ஓரளவுக்கு வெளியில் வர முடியும் என்பதால் மின் கட்டணம் பாக்கி வைத்துள்ள நுகர்வோர்கள் உடனடியாக தங்களுடைய மின் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கட்டணம் நிலுவையில் உள்ள மின் இணைப்பை துண்டிக்கும் பணியை மின்துறை மீண்டும் துவங்க உள்ளதால் நுகர்வோர்கள் தங்கள் இருப்பிடத்தில் இருந்தபடியே இணையம் மூலமாக மின்கடனை செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். நெட்டப்பாக்கம் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள விளம்பர பதாகைகளை அகற்ற காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெட்டப்பாக்கம் பகுதிகளில் பேனர் கலாச்சாரத்தால் வியாபாரிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். திருமணம், பிறந்தநாள் விழா மற்றும் அரசியல் விழாக்கள் போன்றவற்றிற்கு அதிக அளவில் பேனர்கள் சாலைகளில் வைத்து பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரும் தொந்தரவுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்தில் பலமுறை புகார் தெரிவித்திருந்த நிலையில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் காவல்துறையினரும் மெத்தன போக்கையை கடைபிடித்து வருகின்றனர். இதுபோன்ற பேனர்கள் சாலைகளில் பெரிய பெரிய அளவில் வைப்பதால் விபத்துகள் ஏற்படுவதற்குண்டான அபாயமும் ஏற்பட்டுள்ளது. அதுபோக வியாபாரிகளுக்கு வியாபாரமும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. வருவாய் இல்லை என கூறும் உள்ளாட்சித்துறையை சேர்ந்த கொம்யூன் பஞ்சாயத்துகள் வருவாய் ஈட்டக்கூடிய அளவில் பேனர்களுக்கு என்று ஒரு தனி வழிமுறைகளை ஏற்படுத்தி ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட தொகை வசூலிக்க வேண்டும். மேலும் பேனர்கள் வைப்பதற்கு முன் கொம்யூன் பஞ்சாயத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் எனவும் இந்தந்த இடங்களில்தான் பேனர்கள் வைக்க வேண்டும் என்ற வரைமுறைப்படுத்தி குறிப்பிட்ட காலத்திற்குள் அவைகளை அகற்ற வேண்டும் என்றும் அகற்றப்படாவிட்டால் அபராத தொகை வசூலிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நெட்டப்பாக்கம் பஞ்சாயத்து மற்றும் காவல்துறை முன்வருமா என்று பொதுமக்கள் எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 89 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 83 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சர்வதேச சந்தையில் நிகழும் கச்சா எண்ணெயின் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 89 ரூபாய் 75 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 83 ரூபாய் 1 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகிறது. கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு முன்கள பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு குறித்து கூறும் அரசு செயலர் சுந்தரேசனின் கருத்துக்கள் இன்றைய வாக ஜனநாயகத்தில். கொடிய கொரோனாவை எதிர்த்து போரிடுவதின் ஒரு அங்கமாக இந்த தடுப்பூசி போடும் நிலை தற்போது வந்திருக்கிறது. இதில் முன்கள பணியாளர்களுக்கு முதன்மையாக இந்த வேக்சினேஷன் போடும் பணி தொடங்கியிருக்கிறது. இதில் முக்கியமான அதிகாரிகளும் இந்த வேக்சினேஷனை போடும்போது முன்கணப் பணியாளர்கள் அனைவரும் தாமாக முன்வந்து இதை போடுவதற்கு ஒரு ஊக்கம் அமைப்பதாக அமையும் என்ற வகையில் இன்று சீஃப் செக்ரட்டரி அவர்களும் நானும் போட்டிருக்கிறோம். இது மிகவும் பயனுள்ள ஒரு தடுப்பூசி. நாம் புதிய தடுப்பூசி வந்திருக்கிறது, இதை நல்ல முறையாக போட்டு பயன்பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளை வேறு ஒருவரின் கருத்தை காண்போம். வாழ்க ஜனநாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் ஒரு கிராம் 4,425 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 735 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். நிவாரண நிதி முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. பணம் பரிசு விநியோகித்தால் தேர்தல் ரத்து செய்யப்படும், தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். நகர பகுதியில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவதற்கு திட்டம் தீட்டிய வாலிபர்கள் காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை. மக்கள் உரிமை கூட்டமைப்பினர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தல்.
இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.